வெங்கட்ராமன் ஒருத்தர் சென்னை மறைமலை நகரில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் 20 ஆண்டுகள் வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டவர். பழசெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஞான முகாமில் அவர் பேர் சொல்ல மாட்டோம். ஒருத்தர் சென்னையை சேர்ந்த விரும்போம். அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் தாராளமாக என் பேர் சொல்லுங்கிறாரு. நாம் ஏன்னா அவரை யாராவது உங்களுக்கு ஓசிடியாமல் நீங்கள் 20 வருஷமாக அப்படி இருந்தீங்களாமே அவங்க கேள்வி கேட்டு சங்கடப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால பேர் சொல்லாமல் இருந்தோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் இதில் படாத பாடுபட்டுட்டேங்க. அதில் ஆக்சுவலாக அவர் சொல்கிறாரு, நம்ம எதிரியாக யாரையாவது பார்த்தா கூட அவங்களுக்கு கூட இந்த தொந்தரவு வரக்கூடாது, அவ்வளோ கொடுமையான விஷயம் அந்த ஓசிடி. நாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், எங்களுக்கு வந்து பெரிய ஒரு தீர்வு கிடைச்சது இங்கே தான் ஐயா கிட்ட தான். அதனால் வந்து யாராவது என்னை கேட்டால் கூட நான் உங்களுக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கிறேன், கண்டிப்பாக அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால் நீங்கள் என் பேரை கூட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான். அதுவும் அவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துட்டார் யூடியூப்பில், நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்டர்வியூ இருக்கும். அதனால தான் அவர் பேரையே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். வெங்கட்ராமன் ஒருத்தர், அவர் ஒரு டீ கடை தான் வச்சுருக்கார். அவர் 20 வருஷமாக இந்த பிரச்சனையில் இருந்து, அவர் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசில் பாம்பு கடித்து இறந்தவங்கள பார்த்துட்டாரு. அது இந்த பயத்தில் வந்து அவர் என்னென்னா, அது ஒரு பெரிய பயமாகி என்னாச்சுன்னா, வீட்டில் 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, இவங்க குழந்தைங்களாம் இருக்காங்க. நைட்டு அவங்க தலகாணி பில்லோ இருக்கு இல்லைங்களா, தூக்கி பார்ப்போம், உள்ளே பாம்பு இருக்குங்கிறத அவருடைய கற்பனை, அவங்கள கடிச்சிடும் அப்படிங்கிறத அவருடைய கற்பனை. அது மைண்டு அது மாதிரி தாட்டு காட்டுது. அவங்க 1 தடவை 2 தடவை இல்லை, கிட்ட தடவை 50-60 தடவை வந்து நைட்டு அவங்க பில்லோவை தூக்கி பார்த்துட்டு இருப்பார். அப்போ இவர் எப்படி தூங்க வரா பாருங்கள், இவர் தூக்கம் கெட்டு போயிடும். ஸோ இப்படியே தான் இருப்பார். இது மட்டும் இல்லை, இந்த சமையல் பண்ணும்போது வெங்காயம்லாம் அரிஞ்சு போடுறாங்க இல்லைங்களா, இவர் சாப்பாட்டு சாம்பார் ஊற்றுனாருனா அதில் வெங்காயம் இருந்தால் இவர் இவருடைய பார்வையில் கண்ணாடி பீங்கான் இருக்கிற மாதிரி தெரியுமா, வெங்காயத்தை பார்த்தா அப்படியே போய் கொட்டிடுவார். இது சாப்பிட்டோம்னா வயிற்றை கிழித்து ஆல் அவுட்டு, அது மாதிரி ஒரு தாட் அவர் வரும். அது மட்டும் இல்லை, வீட்டில் தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க, குடிக்கிற தண்ணியை பிடிச்சி வச்சுருப்பாங்க. இவருக்கு உள்ளுக்குள்ளே கிருமி இருக்குது, அந்த தண்ணி குடித்தா அவங்களுக்கு எய்ட்ஸ் வந்துடும். இப்படிலாம் ஒரு கற்பனை. என்ன பண்ணார், தண்ணியை பிடிச்ச வச்சதுலாம் கொண்டு போய் கீழே ஊற்றிடுவார். இப்படியே அவர் வந்து இவர் ட்ரீட்மெண்ட்டு போய் நைட்டு மாத்திரையை போட்டு தூங்குறது மட்டும்தான் அவர் வேலையே, தூங்கலைன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பார். ஸோ இப்படியே 20 வருஷமாக மாத்திரையை சாப்பிட்டு இருந்தவர். நம்முடைய ஐயா மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி, மீட்டிங்னா சும்மா ஒரு சத் சங்கம் மாதிரி இருக்கிறதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஐயாவோட புக்ஸ்லாம் படிச்சுட்டு, சரவண் கூட வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கார். ஒரு 6 மாதம் ஃபோனில் அடிக்கடி பேசி அவருக்கு என்ன கவுன்சிலிங் கொடுத்தோம் அப்படிங்கிறத அந்த கான்வர்சேஷன் மாதிரி நம்ம இந்த மேக்சினில் போட்டிருக்கோம். பயமும் விடுதலையும் அப்படிங்கிற ஆர்டிக்கிள் அதில் இருக்குது, அதை படித்து பார்த்தா நல்லா புரியும். இந்த ஆர்டிக்கிள்லாம் போட்டு இது பண்ணோம். அவர் அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இந்த இது மாத்திரை, நம்ம இதெல்லாம் 20 வருஷமாக நம்ம சாப்பிட்டு மாத்திரையே டோட்டலாக நிறுத்திட்டு ஃபுல் ஃப்ரீ ஆகிட்டார். சென்னையில் கேம்ப் வச்சுருந்தப்போ பார்த்தீங்கன்னா அவர் டிக்கெட் வச்சுருக்காரு. டிக்கெட்டில் வந்து யாராவது ஏதாவது பிரச்சனையை பற்றி பேசினாலும் வச்சுங்க, உடனே அந்த கயிறு கட்டி தொங்கிட்டிருப்பார், கவலைகளின் தீர்ப்புக்கு எடுத்து கொடுத்துருவார். அவரை மாதிரி கஷ்டப்படுறவங்கள 4-5 பேர்த்துக்கு வந்து அவர் பணம் பே பண்ணி சென்னை கேம்புக்கு அட்டன் பண்ண வச்சுருக்கார். இது எல்லாருக்கும் பயனாக இருக்கணும் அப்படிங்கிறத அட்டன் பண்ண வச்சுருக்கார். அப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைலாம் ஈஸியாக வந்து தீர்வு ஆகும், வேறு வழியே கிடையாது. அந்த கான்வர்சேஷன்லாம் அந்த புக்கில் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய நூல் வந்து ஞானப்பெட்டகம், பகவத்பாத ஞானப்பட்டம் கீழே இருக்குது. அது விலை வந்து 200 ரூபா, இங்கே முகாமில் மட்டும் 150 ரூபாய்க்கு அது பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு புக்கு கண்டிப்பாக வாங்கி படிங்க. தியானத்தை விட ஞானத்தை பெருன்னு ஒரு புக்கு இருக்குங்க, அந்த புக்கு நேற்று வாங்கியிருப்பீங்க, யாராவது வாங்கியிருக்கீங்களா? ஆக்சுவலாக தியானத்தை விட எல்லாருமே தியானத்தினுடைய பெருமையை சொல்லிகிட்டு இருக்காங்க, தியானத்தினுடைய உயர்வை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேயும் சில அது எல்லை இருக்குது, அதுக்கு அந்த எல்லையை வந்து ஐயா சூப்பராக சொல்லியிருக்கார். இதுக்கு மேலே அது வந்து தியானத்தினுடைய மைனஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். ஞானத்துக்காக தியானம் ஒருபோதுமே உதவாது, ஏன்னா ஞானம் என்பது சரணாகதியின் மூலமாக வரக்கூடிய விஷயம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தியானம் என்பது மனோலயம், நம்ம மனோலயம் மனோநாசம் அப்படிங்கிற வேர்டினுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, ஆக்சுவலாக லிபரேஷனுங்கிறது மனோநாசம், தியானங்கிறது மனோலயம். நம்ம மனோலயத்தின் மூலமாக மனோலய நாசத்தை நம்ம அடையவே முடியாது.
இந்த மனோநாசங்கிற வார்த்தையை வந்து ஐயா சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணாங்க. அதோடைய டோட்டல் அர்த்தமே நமக்கு வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மனோநாசம் அப்படிங்கிறது வந்து மனோலயநாசம். அப்படி புரிஞ்சிட்டோம்னா மனோலயம் என்பது இயற்கையாக வருது, அது இயற்கையாக களைஞ்சும் போகுது. அந்த களைஞ்சு போகிறதுக்கு இடம் கொடுக்குறது தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த புக்கை படிச்சிங்கன்னா எது இதெல்லாம் மனோலயம் எது மனோநாசம் புரிஞ்சுக்கும் போது தியானத்தினுடைய எல்லை என்னங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதனால் தியானத்தை விட ஞானத்தை பெறுங்கிற புக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமான புக்கு, அதையும் வாங்கி படிங்க. இதெல்லாம் படித்தாலும் நம்ம வரக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞானப்பற்றைன்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து கேள்வி புக்கு. ஆக்சுவலாக ஐயா கிட்ட கேள்வி கேட்டதை கேள்வியை தொகுத்து அந்த பதில் ஐயா கொடுத்த பதிலெலாம் போட்டிருக்கோம். இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் அது கடைசியாக ஞானப்பற்றை படித்தீங்கன்னா உங்களுக்கே உங்களுக்கு இயல்பாக வரக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் தீர்வு அங்கே பதில் வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஞானப்பற்றை புக்கு படித்தா இதுவே போதுமானது தான். இதெல்லாம் தாண்டி நேற்றே உங்களுக்கு சொல்லிட்டேன், தாட் அண்ட் திங்கிங் அந்த புக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழில் தான் எண்ணமும் சிந்தித்தலும். அந்த புக்கு வந்து ரொம்ப சின்ன புக்கு, அதுவே எனஃப். அது ரொம்ப எந்த ஒரு முன்கருத்து இல்லாமல் படித்தா அந்த சின்ன புக்கே போதுமானது தான். இந்த புக்கு வாங்கி படிங்க. ஆன்மாவை துறந்து ஆன்மாவாக இருன்னு ஒரு புக்கு இருக்குங்க. என்னங்க இப்படி ஒரு புக்கானால், ஆன்மீகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஆன்மா பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கும். அதை பற்றி இது மாதிரி விழாவறியா இதுவரை வேறு எந்த புக்கிலுமே கொடுக்கப்பட்டில்ல. அந்த மாதிரி ஆன்மாவை துறந்து ஆன்மாவாக இரு. இங்கிலீஷில் வந்து ரினவுன்ஸ் காட் பி காட் அப்படின்னு புக்கு பேர். அந்த புக்கு வாங்கி படிங்க. இந்த புக்கே போதுமானது தான். இதெல்லாம் படித்தீங்கன்னா போதும். இந்த எல்லா புக்கும் படிச்சுட்டு கடைசியாக ஞானப்பற்றை புக்கை வச்சுக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.